நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி டீ குடிச்சிருப்போம். ஸோ அந்த வீடியோக்கில் டிஎம்எல் ஹரி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா, அண்ணா ஒரு 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அங்கே என்ன ஷாப் இருக்கோ அந்த ஷாப்பில் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா சாப்பிடுங்க அப்படின்னு இருக்காரு. பிரச்சனைலாம் எதுக்கு, அதெல்லாம் வேணாம். அதுக்கு முன்னாடி என்ன மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெடி ப்ரோ சேனல். மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கு கமெண்ட்டு ஷேர் அதெல்லாம் பண்ணிடுங்க. ஸோ நீங்களும் ஏதாவது சேலஞ்சஸ் தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில். சரி, என்ன மக்களே, 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகலாமா? மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் வீட்டில் இருந்து சென்னை போய்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு டாஸ்க் ஒன்று சொல்லியிருந்தாங்க, சரி அப்படியே போகிற வழியிலேயே கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன வரானு பார்த்தீங்களா, வா 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 உள்ள வா உள்ள வா உள்ள வா உள்ள வா. ஸோ அப்படியே நம்ம போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு இல்லை எதாவது சாப்பிட்டு, ஆக்சுவலாக அவங்க வந்து பிரச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் எதுக்கு, பிரச்சனை வந்து நம்மளாக வாலண்டியராக பண்ணக்கூடாது. 10 கிலோமீட்டரும் வீடியோ ஓட்ட விட்டோன்னா அப்புறம் நீங்கள் அவ்வளோதான் ஓடிடுவீங்க. அதனால் நான் வந்து குறிப்பிட்ட இடங்கள் மட்டும், தேவையுள்ள பொருட்களை மட்டும் நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஓகே, நான் ஆக்சுவலாக எத்தனை கிலோமீட்டரில் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்லாம் எனக்கு தெரில, பட் 10 கிலோமீட்டருக்கு மேலேயே நான் வந்திருப்பேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஒன்றும் நான் டீ கிடையாது முடியல, ஐ மீன் இன்னும் நான் அது சாப்பிட்றதுக்குரிய ஒரு கடையை நான் கண்டுபிடிக்கல. ஏன்னா இது வந்து ஹைவேஸ் மாதிரி, ஆனால் கடை வந்து இருக்குது, எனக்கு அந்த கடையில் நிறுத்தவே பிடிக்கல. நான் அப்படியே போய்கிட்டு இருக்கேன். சில பேர் அப்படியே எட்டு இப்படி வருவாங்க பாருங்க, நமக்குலாம் அப்படியே அள்ளு விட்டுரும், யோயோயோ போச்சுராடு அப்படின்னு. மக்களே, அங்கே ஒரு டீ கடை பார்த்தேன், ஆனால் லைட்டாக மிஸ் பண்ணிட்டேன் நான். அதனால் திருப்பி அங்கேயே போயிட்டு நம்ம டீ குடிச்சிட்டு டீ ஆர் காஃபி சம்திங் ஏதாவது. அம்மா, 10 கிலோமீட்டருக்கு மேலேயே வந்துட்டேன் நினைக்கிறேன். ஆமாம், இப்போ பாருங்கள் 228. வீடியோ பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ கிலோமீட்டர் வந்திருக்கேன்னு. எனக்கு தெரிஞ்சு நியர்லி 30 கிலோமீட்டர் வந்துட்டேன் நினைக்கிறேன். நல்ல விஷயம். கடை இங்கே தான் பார்த்தேன், தெரியல. வந்தாச்சு. அக்கா ஒரு காஃபிங்கக்கா, காஃபி ஒன்று, காஃபி காஃபி. நான் போயிட்டு அந்த கடைக்காரங்கிட்ட ஒரு காஃபி சொல்லிட்டேன். சரி, காஃபி சொன்னதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தா சமோசா இருந்துச்சு, அதை பார்த்தோடனே சாப்பிடணும்னு தோணுனால சரி காஃபியும் சமோசாவும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது ஓரளவு ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் பார்த்தேன், சப்ஜா சீட்லாம் போட்டு ப்ளூபெரி இருந்தாலும் சரி ஓகே நல்லாயிருக்கும், கொஞ்சம் நேரம் கழிச்சு வாங்கி குடிக்கலாம்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ண முடியும். ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன், தம்பி ஓப்பனர் அங்கே இருக்குப்பா அப்படின்னாங்க. இல்லைக்கா பரவாயில்ல, நமக்கு தான், நான் அப்படியே ஓப்பன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, நான் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதே பார்த்திங்கன்னா நிறையா குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு சப்ஜா சீட்டை லைட்டாக மின்னுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே நான் முழுங்குறேன். பா, செம்ம கேவலமாக இருந்துச்சு, நான் பயந்துட்டேங்க டப்புன்னு. ஐயோ, எக்ஸ்பீரியன் ஆனது இது எடுத்து குடிச்சிட்டோமான்னு சொல்லிட்டு நானும் அந்த லேபிளில் தேடுறேன் டேட்டே கிடைக்கல. சரி, ஒன்றும் நல்லா இல்லாமல் தான் சரி, ஏன்னா ட்ராவலில் வேறு போகிறோம், திடீர்னு அப்படி இப்படின்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய சமமாயிரும். அக மொத்தம் பிடிக்கல, அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன் நான். ரொம்ப நேரம் ரெஸ்ட்டை போட்டோம். நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து நியர்லி 10 கிலோமீட்டருக்கு மேலேயே ட்ராவல் பண்ணி வந்து சாப்பிட்டாச்சு. பிரச்சனை எல்லாம் பண்ணலாங்க, சாரி, பிரச்சனை எல்லாம் நமக்கு வேணாம். அவ்வளோதான் கிளம்புவோம். என்ன டீ குடித்தேன், ஜூஸ் குடித்தேன், அந்த ஜூஸ் இருக்கலையே கேவலமாக இருக்குது. நான் ஏதோ சப்ஜா சீட்லாம் போட்டிருக்கனால ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்பினேன். லாஸ்ட்டில் இவ்வளோ கேவலமாக இருக்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனிவே, ஓகே கிளம்புவோம்.
ஸோ கமெண்டில் ஒருத்தர் சொல்லியிருந்த மாதிரியே நம்ம வந்து 10 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலேயே பார்த்திங்கன்னா போயிட்டு நம்ம வந்து சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. ஸோ நிறையா சேலஞ்ச் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே டாட்டா பாப்பா, இட்ஸ் மீ டேடி, பீஸ் ப்ரோ அண்ட் ஸ்ப்ரெட் லவ். ஐயா வழி விடுங்க ஐயா.